நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில அடுத்த மிலிட்ரி கமாண்டர் லெவல் பேச்சுவார்த்தை வந்து நடக்க போகுதுங்க. நீங்க பாருங்க, ரெண்டு நாட்டினுடைய இராணுவமும் வந்து அடுத்த கட்டத்துக்கு அமைதியை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்தியா நினைச்சிட்டு இருக்காங்க, சைனா என்ன திங்க் பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில், அதாவது சில நாட்கள்ல அடுத்த பேச்சுவார்த்தை நடக்க போகுது. இந்த மாதிரியான சமயத்துல போன வாரம் சீன இராணுவத்தினர் வந்து டவாங் டிராக்டில் இருக்கக்கூடிய யாங்ஷே அப்படின்ற அந்த பகுதிக்குள்ளே வந்து ஊடுருவி இருக்கிறாங்க. வந்து நிறையா சேதத்தை ஏற்படுத்திட்டு போனோம், இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்திட்டு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எண்ணிக்கையில் வந்திருக்கிறாங்க. அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதியில் அந்த பாரகோட்டி அப்படின்ற அந்த பகுதிக்குள்ளே வந்து சேதத்தை ஏற்படுத்திட்டு போனாங்க. அதே மாதிரி ஒன்று பண்ணிடணும், எப்போ செப்டம்பர் மாதத்தோட இறுதியில் அந்த மாதிரி திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் சுதாரிச்சுக்கிட்ட இந்திய இராணுவம் பெரிய அளவில், பெரிய எண்ணிக்கையில், அதாவது சீன இராணுவத்தினர் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்களோ அதை விட ரொம்ப அதிகமாகவே போயிட்டு சீன இராணுவத்தினரோட சண்டை போட்டு அவங்கள தடுத்து நிறுத்தி அப்படியே இந்த குத்துறது மிதிக்கிறது அந்த மாதிரி பயங்கரமான ஒரு மோதல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதில் சீன இராணுவத்தினர் வந்து நிறைய பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல சீன இராணுவத்தினரை வந்து நம்மளுடைய சோல்ஜர்ஸ் வந்து பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்கப்புறம் பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஒரு 3-4 மணி நேரத்திற்கு மேலே நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை இம்மீடியட்டாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கமாண்டர்ஸ் வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சீனாவினுடைய லோக்கல் கமாண்டர்ஸும் நம்மளுடைய லோக்கல் கமாண்டர்ஸும் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து இந்த எல்ஏசி ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் கமாண்டர்ஸ் வந்து அங்கேயே தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதற்கான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஏரியா வந்து டிமார்க்கெட் செய்யப்படலை. அதாவது இதுதான் எல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லைன் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்காது அங்கே. ஸோ அதனால யாராவது வந்து அடுத்தவங்களோட டெரிட்டரிக்குள்ளே போயிட்டா அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற மெக்கானிசம் நிறையா இருக்குது. அதற்கப்புறம் சீன இராணுவத்தினரை வந்து இந்திய இராணுவத்தினர் வந்து விடுவிச்சதாக கூறப்படுதுங்க. இப்போ சீன இராணுவத்தினர் வந்து இந்தியாவோட பங்கர்ஸை டிஸ்ட்ராய் பண்ண வந்திருக்கிறாங்க, ஆனால் நம்மளுடைய டிஃபென்சஸ்க்கு எந்த விதமான சேதமும் ஏற்படலை. அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய இந்தியன் ஆர்மி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த எல்ஏசி டிமார்க்கெட் செய்யப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, அதையே சீனா ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதாவது கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியலை, அதனால தெரியாமல் நாங்கள் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகிட்டோம், தவறுதலாக அந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்றத ஒரு காரணமாக சொல்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இன்டென்ஷனலாக இந்தியாவுக்குள்ளே வந்து பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா நினச்சி வந்துட்டுருக்காங்க. கடைசி அந்த டவாங் டிராக்ட் அந்த செக்டாருக்குள்ளே வந்துட்டு சைனா எப்போ உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2016 நுழைஞ்சிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக சீனா வந்து இப்போ இந்த பிரச்சனையை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து அந்த ஏரியாக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகிருக்கிறாங்க, பெரிய எண்ணிக்கையில் இன்ஃபில்ட்ரேட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். சீனா கிட்ட இந்தியா எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் சுச்சுவேஷன் இப்படி போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பார்டர்லேயும் பாகிஸ்தான் இராணுவத்தினர் வந்து படைகளை வந்து குவிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரூப்ஸ் வந்துட்டு ரொம்பவே அலர்ட்டாக இருக்கும்படி வந்து சொல்லியிருக்கிறாங்களாமா, அதாவது முக்கியமாக இந்த எல்ஓசி ஏரியாவில். இதற்கான காரணம் முக்கியமாக என்ன கூறப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்துட்டு பண்ணலாம், அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்குள்ள வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் கூட முறியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கடந்த 3-4 நாட்களாக காஷ்மீர் வேலியில் இருக்கக்கூடிய அப்பாவி இந்துக்களையும் சீக்கியர்களையும் வந்துட்டு பயங்கரவாதிகள் ரோட்டில் அப்படியே நிற்க வச்சு சுட்டு வந்துட்டு இருக்காங்க. காஷ்மீர் வேலி ஃபுல்லாக இதுதான் இப்போ முக்கியமான பெரிய நியூஸ், எல்லாருமே பெரிய அளவுக்கு பதற்றத்தில் இருக்கிறாங்க. ஈவன் இந்த மெஹ்பூபா முஃப்தி அவங்களுடைய கட்சி, அப்புறம் வந்து என்சிபி, இந்த எல்லா கட்சிகளுமே வந்து இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவத்தை, அதாவது இந்த அப்பாவி இந்துக்களையும் சீக்கியர்களையும் கொன்னதற்கு முக்கியமான காரணம், இந்த சம்பவத்தை நிகழ்த்தினதுக்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதாவது காஷ்மீர் வேலியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பெரிய அளவுக்கு தூண்டி விட்டு இந்திய இராணுவம் பார்த்தியா அவங்க கூட இருக்கக்கூடிய படைத்தளபதியிலிருந்து எல்லாத்தையுமே, அதாவது உங்கள் டெரரிஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அந்த வருஷம் கொண்டுட்டாங்க, நீங்கள் பெரிய அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு பாடத்தை நீங்கள் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு அந்த பயங்கரவாதிகளை ஃபோர்ஸ் பண்ணி இந்த வேலையை பாகிஸ்தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது. முக்கியமாக கம்யூனல் ப்ராப்ளம், அதாவது முஸ்லீம்ஸை பெரிய அளவுக்கு இந்துக்களுக்கு எதிராகவும் சீக்கியர்களுக்கு எதிராகவும் வந்து திருப்புறதற்கான ஒரு வேலைகள்லையும் வந்து பாகிஸ்தான் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே இப்போ செம கோபத்தில் இருக்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான் ஒரு சில விஷயங்களை, அவங்களுடைய அப்ஜெக்டிவை வந்துட்டு மத ரீதியாக பிரிவினை ஏற்படுத்தி நிகழ்த்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தக்க பாடத்தை கொடுக்கணும், டெரரிஸ்ட் வந்து உள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகி வர்றதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் லான்ச் பேட்ச் மேலே நம்ம தாக்குதல் நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா திட்டம் போட்டு வந்துட்டு இருக்கிறதா செய்திகள் எல்லாமே வந்திருக்குங்க. பாகிஸ்தான் வந்து எல்ஓசி சைடு படைகளை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
சைனா வந்து நம்மளுக்கு வேற ஒரு சைடு டிஸ்டர்பன்சஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, நம்மளை வந்து டீவியேட் பண்ணுறதுக்கு, அதாவது ரெண்டு சைடுமே ப்ரெஷர் போடுறதுக்கு பாகிஸ்தானும் சீனாவும் இந்த வேலைகளை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் படைகளை கூச்சி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சுச்சுவேஷன்ல நேத்து காஷ்மீர் வேலியில பயங்கரவாதியை நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பயங்கரவாதி வந்து இரவு நேரம் அப்படின்றதுனால அந்த என்கவுண்டர் சைட்ல இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஸோ அவன் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே இன்னும் நிறைய, அதாவது பொதுமக்களை குறிப்பா ஹிந்துக்களையும் சீக்கியர்களையும் கொல்றதுக்கு திட்டம் போட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற தகவலும் தெரிய வந்திருக்கு. காஷ்மீர் வேலியில இன்னும் பல பயங்கரவாதிகள் இந்த மாதிரி திட்டத்துல இருக்கிறாங்க. இனிமேல் வரப்போற நாட்கள்ல பெரிய பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு திட்டம் திட்டி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால நம்மளுடைய இந்திய ராணுவமும் ஜம்மு காஷ்மீர் போலீஸும் வந்து தொடர்ச்சியா தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐ சீஃபை வந்து இப்போ மாத்தி இருக்கிறாங்க. இப்போ ஐஎஸ்ஐ சீஃபா இருந்த ஹமீத் அப்படின்றவர் வந்து முக்கியமான ஒரு கோர் கமாண்டரா வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் அடுத்த பாகிஸ்தான் ஆர்மி சீஃபா வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் புதுசா பதவி ஏற்றுக்கிறது, புது ஆர்மி சீஃப் வர்றது அப்படின்றது ஒரு சாதாரணமான ப்ராசஸ் இல்லை, அது வந்து ஒரு பெரிய டிரான்சிஷனு. ஸோ அது சரியா நடக்கல அப்படின்னா பாகிஸ்தான்ல பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஆர்மி சீஃபா வர்றதுக்கு மூணு நாலு பேர் கண்டிப்பா அந்த காம்படிஷன்ல வந்துட்டு இருப்பாங்க. அதுல யாராவது ஒருத்தங்களை தான் ஆர்மி சீஃபா நியமிக்க முடியும். இதுல பெரும்பாலான நேரத்துல பாகிஸ்தான் ஆர்மி சீஃபா இந்த நாலு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுல யாரு ஜூனியரா இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆர்மி சீஃபா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா பிரைம் மினிஸ்டரோட யாரு நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து நியமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் ராணுவ தளபதிக்கு வந்து விசுவாசமா இருக்கிறவங்க. ஸோ அப்படி ஹமீத் அவர்கள் இருப்பாரு அப்படின்ற மாதிரி கூறப்படுது. ஹமீத் வந்து ஆர்மி சீஃபா வந்துட்டா கண்டிப்பா இந்தியாவுக்கு எதிராக அந்தால் பெரிய அளவுக்கு செயல்படுவாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஹமீதை ஆர்மி சீஃபாக கொண்டு வர்றதற்கு இன்னொரு முக்கியமான காரணமாக என்ன கூறப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த தலிபன்களுக்கும் ஹக்கானி நெட்வொர்க்கும் பெரிய அளவுக்கு உதவிகளை இந்தால் பண்ணியிருக்கிறாரு. அமெரிக்காவுக்கு தெரியாமையே கன்னிங்காக நரித்தனமாக நிறைய உதவிகளை வந்து செஞ்சிருக்கிறாரு. ஸோ அதனால் ஆப்கானிஸ்தானில் தலிபன்கள் வெற்றி அடைஞ்சதற்கு இந்த ஹமீத் வந்து முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஆனால் பாகிஸ்தான் ராணுவ தளபதிகளை வந்து எப்பயுமே நம்பவே முடியாது அப்படின்ற இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர்லேருந்து முன்னாள் ராணுவ தளபதியிலேருந்து எல்லாருமே ஒரு முக்கியமான ஆளை பிக் பண்ணி எடுக்கிறாங்க. நம்மளுக்கு விசுவாசமாக இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களே ஒரு விஷ பாம்பா மாதிரி யார் நம்மளை செலக்ட் பண்ணாங்களோ அவங்களே அந்த கொள்கிற அந்த மனோநிலைக்கு வந்துட்டு போவாங்க. இப்போ ஜியாவுல் ஹக்கை யார் செலக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ. ஆனால் அந்த ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவே வந்து யார் தூக்கில் போட்டா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜியாவுல் ஹக். ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தானில் நிறைய வித்தியாசமான விசித்திரமான விஷயங்கள்லாம் நிகழும். ஸோ இம்ரான்கானுக்கு 2023 ஆண்டு ஒரு மிகப்பெரிய சவால் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது யார் அந்த நேரத்தில் இராணுவ தளபதியாக இருப்பா, அந்த இராணுவ தளபதி வந்து எலெக்ஷன்ஸில் இம்ரான்கானுக்கு உதவி செய்வாரா மாட்டாரா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தானுக்கான முக்கியமான அமெரிக்கன் காங்கிரஸ் கமிட்டியில், யூஎஸ் காங்கிரஸ் கமிட்டியில் வந்து முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி நம்மளுடைய கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி இருக்கோ, அது மாதிரி ஆப்கானிஸ்தான் விஷயத்துக்கு ஒரு முக்கியமான காங்கிரஸ் கமிட்டி இருக்குது. ஸோ அந்த காங்கிரஸ் கமிட்டியில் முக்கியமான முன்னாள் இராணுவ அதிகாரிகள், எக்ஸ் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ், அப்புறம் இன்னும் ஒரு சில முக்கியமான நபர்கள், முக்கியமான எக்ஸ் டிப்ளமேட்ஸ், இவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து அந்த காங்கிரஸ் கமிட்டி மெம்பர்ஸ்ட்டை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் மெக்மாஸ்டர் அப்படின்ற முன்னாள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பாகிஸ்தான் கூட நம்ம எந்த உறவும் வச்சுக்கக்கூடாது, அவங்கள வந்து உலக அளவில் தனிமைப்படுத்தணும், அந்த அளவுக்கு மோசமான படுமோசமான விஷயத்தை இந்த ஆப்கானிஸ்தான் விஷயத்தில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க, இன்னமும் அவங்கள வந்து நம்மளுடைய நட்பு நாடு, முக்கியமான நான் நேட்டோ அலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட உறவாடிட்டு இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்கிறாரு. அவர் மட்டும் இந்த விஷயத்த சொல்லலை, இன்னொரு காங்கிரஸ்மேன் கீட்டிங் அப்படின்றவரும் சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறம் பாகிஸ்தானுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் அவரும் வந்துட்டு இதே விஷயத்த ரிப்பீட் பண்ணியிருக்கிறாரு. இதுல இந்த மெக்மாஸ்டர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 2017 டொனால்ட் ட்ரம்ப் அவர்களினுடைய ஆட்சி காலத்துல தான் நம்மளுடைய பாகிஸ்தான் பாலிசி வந்து சரியாச்சு, பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான மிலிட்ரி எய்டு எல்லாத்தையுமே வந்து அவர் ஸ்டாப் பண்ணாரு, ஒரு கிளியர் விஷன் வந்து அவர்கிட்ட இருந்தது. 2017 டொனால்ட் ட்ரம்ப் எதை ஆரம்பிச்சு வச்சாரோ அதை நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விஷயத்தை முக்கியமாக சொல்லியிருந்தாரு. ஸோ இவ்வளவு தெளிவாக எக்ஸ்பர்ட்ஸ் வந்து முக்கியமான விஷயத்த அமெரிக்கன் காங்கிரஸ் கமிட்டியில் வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்னமும் ஏன் அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் மேலே பெரிய நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விங்க. ஸோ இதற்கப்புறம் தஜிகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யாவோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா,
ஆப்கானிஸ்தான்லேருந்து ஏதாவது தாக்குதல் டஜிகிஸ்தானை நோக்கி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக டஜிகிஸ்தானுக்காக உதவிக்கு நாங்கள் வருவோம், பெரிய அளவுக்கு எல்லா உதவிகளையுமே நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன பெரிய பிரச்சனை ஆப்கானிஸ்தான்லேருந்து டஜிகிஸ்தானுக்கு போக போகுது, எது சம்மந்தமாக அவங்க பேசி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டஜிகிஸ்தானுக்கு தஜிகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சில தீவிரவாத அமைப்புகள் இருக்குங்க. அவங்க எல்லாமே டஜிக் இனத்தை சேர்ந்தவங்க தான், அதாவது இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் இந்த தாலிபான்கள் மாதிரியே செயல்படக்கூடியவங்க. ஸோ அந்த பயங்கரவாத அமைப்பு ஒன்று இப்போ தலிபன்களோட ஒரு டீல் போட்டுட்டாங்க, டீல் வந்து ஸ்ட்ரக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பயங்கரவாத அமைப்புக்கு இப்போ தலிபன்கள் வந்து புகலிடம் கொடுக்கறதா செய்திகள் வந்திருக்கு. ஸோ அந்த சைட்லேருந்து நார்தன் பார்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான்லேருந்து இனிமேல் டஜிகிஸ்தான் பார்டரை இவங்க வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்காங்களாமா, பார்டருக்குள்ளே ஊடுருவி பெரிய அளவுக்கு தாக்குதல் நிகழ்த்துறதுக்கான அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே தீட்டி வந்துட்டு இருக்காங்களாமா. ஸோ இந்த சமயத்தில் தான் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்லேருந்து ஏதாவது ஊடுருவல் இருந்தது அப்படின்னா பெரிய அளவுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இந்த தலிபன்களால் எத்தனை நாடுகளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இதெல்லாமே நம்ம ஒரு விஷயமாக தான் நம்ம பார்த்தோம், ஒரு செய்தியாக தான் பார்த்தோம், தலிபன்கள் வந்தால் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. இப்போ கண்கூடாகவே எல்லாமே நடந்து வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நேற்று குண்டூஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான சிட்டியில், நார்தன் பார்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, ஸோ அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்கில் மிகப்பெரிய ஒரு மசூதியில் மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு தாக்குதல் வந்து நிகழ்ந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட 70 அதிகமானவர் வந்து உயிரிழந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாஸ்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷியா முஸ்லீம்ஸினுடைய மசூதிங்க அது. ஸோ இந்த தாக்குதலை ISIS பயங்கரவாதிகள் நிகழ்த்தினதாக கூறப்படுது. தொடர்ச்சியாக ஆப்கானிஸ்தானில் மைனாரிட்டிஸ்க்கு எதிரான அந்த தாக்குதல் நிகழ்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. உண்மையிலே அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்பவே பாவம். இந்த ஷியா முஸ்லீம்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹசாரா இனத்தவர்கள், அவங்க வந்து ஈரானை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஸோ ஈரானும் இந்த விஷயத்தில் ரொம்பவே கடுப்பாக இருப்பாங்க. பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை, ஈரானுக்கும் பிரச்சனை, இந்தியாவுக்கும் பிரச்சனை, டஜிகிஸ்தானுக்கும் பிரச்சனை, சீனாவுக்கும் ஒரு விதத்தில் பிரச்சனை. அடிப்படைவாதம் மதவாதம் பார்த்துக்கிட்டீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் இந்த வீடியோவில் வந்து நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, அமெரிக்கா வந்து தாய்வானுக்கு இத்தனை ஆண்டுகளாக சீக்ரெட்டாக பெரிய அளவுக்கு ஒரு இராணுவ உதவியை செஞ்சு வந்துட்டு இருக்கிறதா அப்போது செய்திகள் வந்து வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இருக்காங்கல்ல, US மெரைன்ஸ், அப்புறம் வந்து நேவி சீல், அப்புறம் அமெரிக்கன் ஆர்மியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் ட்ரூப்ஸ், ஸோ இவங்க எல்லாமே வந்து ரொட்டேஷன் பேசிஸில் தாய்வானில் தொடர்ச்சியாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. தாய்வானினுடைய ஆர்மிக்கு அவங்களுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்க்கு இவங்க ட்ரைனிங் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. சப்போஸ் இவங்க ட்ரைனிங் கொடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பீரியடில் சைனா வந்து தாய்வானை இன்வைட் பண்ண வருது அப்படின்னா, இந்த ட்ரூப்ஸ் வந்து தாய்வானுக்காக வந்து சண்டை போடுவாங்க, தாய்வானை டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாத்தையுமே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து ஒரு செய்தியாக போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் சீனாவுக்கு இப்போ தெரிஞ்சு சீனா பெரிய அளவுக்கு கோபத்தில் இருக்கிறதா எல்லாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சீனாவுக்கு கண்டிப்பாக இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் பப்ளிக்காக வந்து இப்போ எல்லாத்துக்குமே தெரிய வர்றப்போ சீனா கண்டிப்பாக வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச விஷயம். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக தொல்லைகள் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய ரைட் ஹேண்டாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க, இந்தியாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டீவியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய திட்டம் எதுவும் நிறைவேறாது, தோல்வியில் தான் போயிட்டு முடியும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இந்த முக்கியமான விஷயத்தை, இந்த முக்கியமான டிஃபென்ஸ் அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்டேட்டை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.